வடக்கே சிங்களமயமாக்கும் ரணில், தமிழ் எம்பி குற்றச்சாட்டு. தமிழர் பகுதியில் சுற்றுலா பயணிகளின் வருகை திட்டமிட்டு புறக்கணிக்கப்படுகிறது, சாணக்கியன் கேள்வி. யாழ்ப்பாணத்தில் ஊடகவியலாளர் வீடு தாக்குதல், ஆரம்பமானது கண்டன போராட்டம். சுகவீன விடுமுறை போராட்டத்தில் குதிக்கிறது ஆசிரியர் சங்கம். சிங்கள தலைவர்களை தேர்தலில் புறக்கணிப்பது தமிழ் மக்களுக்கு உள்ள முக்கிய தெரிவு, சமூக செயற்பாட்டாளர் ரஜூகாந்த் கருத்து. அசாமில் இடைவிடாது தொடரும் கனமழை, 26 பேர் உயிரிழப்பு. வடக்கில் பொதுமக்களுக்கு காணி உறுதி பத்திரங்களை வழங்குவதாக நாட்டின் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கே ஒரு தோற்றப்பாட்டை வகுத்திருந்தாலும் அங்கு பெரும்பாலான சிங்கள மக்களுக்கு காணி உறுதி பத்திரங்கள் வழங்கி வைக்கப்பட்டுள்ளதாக தமிழ் தேசிய மக்கள் முன்னணியின் நாடாளுமன்ற உறுப்பினர் செல்வராசா கஜேந்திரன் குற்றம் சுமத்தியுள்ளார். நாடாளுமன்றத்தில் நேற்று இடம்பெற்ற சபை ஒத்திவைப்பு விவாதத்தின் போது அவர் இவ்வாறு கூறியுள்ளார். காணிகளுக்கான காணி உறுதிகள் வழங்குவதற்குரிய நடவடிக்கைகளும் எடுக்கப்பட வேண்டும் என்பதை கேட்டு வலியுறுத்துகின்ற அதே நேரத்திலே இந்த காணி உறுதிகள் உரித்து வழங்குதல் என்ற பெயரிலே முல்லைத்தீவு மாவட்டத்திலே 84 ஆண்டு ஸ்ரீலங்கா அரசாங்கத்தின் அறிவுறுத்தலின் அடிப்படையிலே பலவந்தமாக வெளியேற்றப்பட்ட எங்களுடைய தமிழ் மக்களுடைய காணிகளிலே 2008-09 ஆக்கிரமித்து குடியேற்றப்பட்ட சிங்களவர்களுக்கு காணி உறுதிகள் வழங்கப்படுகின்ற சம்பவங்களும் நடைபெற்றிருக்கிறது. அந்த உறுதி வழங்குகின்ற நிகழ்வுகள் ஜனாதிபதி அவர்கள் பொதுவாக தமிழர்களையும் சேர்த்து வைத்து வழங்குகின்ற பொழுது ஏதோ ஜனாதிபதி நல்லது செய்வது போன்ற ஒரு தோற்றப்பாடு காட்டப்பட்டாலும் தமிழர்களிடைய காணிகளில் இருந்து பலவந்தமாக வெளியேற்றப்பட்ட தமிழர்களுடைய காணிகளில் அத்துமீறி குடியேற்றப்பட்ட சிங்களவர்களுக்கும் உறுதிகள் வழங்கப்பட்டிருக்கிறது. அந்த செயல்பாடுகள் உடனடியாக நிறுத்தப்பட வேண்டும். குறிப்பாக மகாவலி அபிவிருத்தி அதிகார சபை ஊடாக அவ்வாறான செயல்பாடுகள் முன்னெடுக்கப்பட்டிருக்கிறது. அந்த அவ்வாறு வழங்கப்பட்ட உறுதிகள் ரத்து செய்யப்பட்டு அந்த காணிகள் அந்த போர்க்காலத்துக்கு 84 இருந்து போர் காரணமாக வெளியேற்றப்பட்ட தமிழ் மக்களுடைய காணிகள் தமிழ் மக்களுக்கு சொந்தமாக வழங்கப்படுவதற்கு நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும் என்று இந்த இடத்திலே வலியுறுத்தி கேட்டுக்கொள்ள விரும்புகின்றேன். வடக்கு கிழக்கை பொறுத்தவரையில் சுற்றுலா பயணிகளின் வருகை மிக குறைவாக உள்ளதோடு இது திட்டமிட்டு புறக்கணிக்கப்படுகிறதா என நாடாளுமன்ற உறுப்பினர் இரா சாணக்கியன் கேள்வி எழுப்பியுள்ளார். இதனை நேற்று நடைபெற்ற நாடாளுமன்ற அமர்வின் போது வினவியுள்ளார். இங்கு அவர் மேலும் கூறுகையில், வடக்கு கிழக்கினை பொறுத்தவரையில் இன்று சுற்றுலா பயணிகளின் வருகை மிக குறைவாக உள்ளது. கிழக்கு மாகாணத்தின் அருகம்பை பிரதேசத்தில் அரசாங்கத்தின் இந்த முன்னேற்றகரமான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படாத போதும் சுற்றுலா பயணிகளின் வருகை அங்கு அதிகமாக காணப்படுகிறது. ஏனெனில் நீர் விளையாட்டுக்குரிய கடல்வளம் காணப்படுவதாலாகும். இந்நிலையில் வடக்கு கிழக்கு மாகாணங்களில் போக்குவரத்து இன்று பிரதானமான பிரச்சினையாக உள்ளது. யாழ்ப்பாணத்தினை பொறுத்தவரையில் பலாலி விமான நிலையம் ஊடாக சில சுற்றுலாப் பயணிகள் வருகை தரும் சூழல் உள்ளது. இதேவேளை மட்டக்களப்பில் உள்ள விமான நிலையம் கடந்த காலத்தில் இயங்கு நிலையில் இருந்தாலும் தற்போது மாவட்டத்தினுள் விமானங்கள் தர இறங்குவதில்லை. இதனால் மட்டக்களப்பு மாவட்டத்தில் சுற்றுலாப் பயணிகளின் வருகை மிக குறைவாக உள்ளது. இதற்கிடையில் மட்டக்களப்பு, ஒந்தாச்சிமடம் போன்ற கரையோர பிரதேசங்களை சுற்றுலாப் பயணிகளுக்கு தேவையானதொரு சுற்றுலா மையமாக மாற்றுவதற்கான முன்மொழிவுகளை நாங்கள் வழங்கியுள்ளோம். இன்றுவரை அதற்கான எந்தவித நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை. இந்த சூழ்நிலையில் இன்று பரவலாக பேசப்படும் விடயம் யாதெனில், VFS என்ற தனியார் நிறுவனம் சுற்றுலா பயணிகளுடன் தொடர்பாக நிதி மோசடியினை மேற்கொள்கிறது. இதற்கு பின்புல காரணிகளாக அமைச்சர்கள் இருக்கக்கூடிய வாய்ப்பு அதிகமாக உள்ளது. எவராக இருந்தாலும் இலங்கைக்குள் வருவதற்கு விசா விண்ணப்பத்துக்கு கட்டணம் செலுத்தினால் VFS என்ற நிறுவனத்தினால் அரசாங்கத்துக்கும் அந்த பணம் இல்லாமலாக்கப்படுகிறது. இதற்கிடையில் புலனருவியிலிருந்து மட்டக்களப்புக்கு புகையிரதம் வருவதற்கு 2 முன்னர் நாங்கள் எடுத்த முயற்சியினால் விசேட எக்ஸ்பிரஸ் தொடர்ந்து மட்டக்களப்புக்கு வருகிறது. இந்த சூழ்நிலையில் இந்திய வெளிவிவகார அமைச்சர் 20 இலங்கை வரவிருப்பதை செய்திகள் மூலம் அறிய முடிகிறது. இந்தியாவுக்கும் இலங்கைக்கும் இடையில் நிலத்தொடர்பினை ஏற்படுத்துவது, புகையிரத சேவையினை ஆரம்பிப்பது மிக முக்கிய விடயமாக உள்ளது. ஏனெனில் தென்னிந்தியாவில் உள்ள எங்களது தமிழ் சகோதர மக்களில் குறிப்பிட்ட தொகையினர் இலங்கைக்கு வந்தால் வடக்கு கிழக்கினை எம்மால் கட்டியெழுப்ப முடியும். ஆகவே அரசாங்கம் இது தொடர்பில் கவனம் செலுத்த வேண்டும். இந்நிலையில் ஜனாதிபதிக்கு தமிழ் மக்களின் ஆதரவு கிடைக்க வேண்டுமாயின் அவர் தமிழ் மக்களுக்கு கூறும் சில விடயங்களையாவது செய்ய வேண்டும். இவற்றை மேற்கொள்ளாது செயற்படுவதனால் தமிழ் மக்களை ஏமாற்றுவதனையே தனது நோக்காக கொண்டுள்ளார் என்பதை நாங்கள் எண்ண முடியும் என்று அவர் தெரிவித்துள்ளார். யாழ்ப்பாணத்தில் ஊடகவியலாளர் தம்பிதுரை பிரதீபனின் வீட்டின் மீது நடத்தப்பட்ட தாக்குதல் மற்றும் அவருக்கு விடுக்கப்பட்ட அச்சுறுத்தல் ஆகியவற்றை கண்டித்து யாழ்ப்பாணம் பேருந்து நிலையம் முன்பாக கவனயீர்ப்பு போராட்டம் ஒன்று முன்னெடுக்கப்பட்டது. கடந்த 13 அதிகாலை வேளை யாழ்ப்பாணம் அச்சுவேலி பத்தை மேனியில் அமைந்துள்ள ஊடகவியலாளரின் வீட்டுக்கு மோட்டார் சைக்கிளில் சென்ற இடம் தெரியாத நபர்கள் வீட்டின் மீது தாக்குதல் நடத்தியதுடன் அங்கிருந்த ஊடகவியலாளரின் மோட்டார் சைக்கிள் மற்றும் அவரது சகோதரரின் ஓட்டோ மீதும் தாக்குதல் நடத்தியுள்ளனர். இந்த சம்பவத்துக்கு கண்டனம் தெரிவித்து வடக்கு ஊடகவியலாளர்கள் இன்று காலை யாழ் பேருந்து நிலையத்துக்கு முன்பாக கண்டன ஆர்ப்பாட்டத்தை முன்னெடுத்தனர். இதன்போது ஊடகவியலாளர்களுக்கு யார் பொறுப்பு, மொட்டந்தலைக்கும் முழங்காலுக்குமே முடிச்சு,
உண்மையை மறைக்க சம்பவத்தை திசை திருப்புவது உட்பட பல சுலோக அட்டைகளை ஊடகவியலாளர்கள் தாக்கியிருந்தனர். இந்த ஆர்ப்பாட்டத்தில் அரசியல் கட்சிகளின் பிரமுகர்களும் கலந்து கொண்டிருந்தனர். இலங்கை முழுவதும் பாரிய வேலைநிறுத்த போராட்டத்தை முன்னெடுக்க தீர்மானிக்கப்பட்டுள்ளதாக இலங்கை ஆசிரியர் சங்கம் தெரிவித்துள்ளது. எதிர்வரும் 26ஆம் தேதி சுகயின விடுமுறை அறிவித்து தொழிற்சங்க நடவடிக்கை முன்னெடுக்க தீர்மானித்துள்ளதாக அரசாங்கத்தின் பிரதம செயலாளர் ஜோசப் ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். சம்பள முரண்பாடு பிரச்சினைக்கு தீர்வை பெற்றுத்தருமாறு வலியுறுத்தி இந்த பணி புறக்கணிப்பு ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். இதேவேளை கொழும்பில் எதிர்வரும் 26ஆம் தேதி மாபெரும் போராட்டம் ஒன்றை நடத்தவும் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளதாக சங்கத்தின் பிரதம செயலாளர் தெரிவித்துள்ளார். எவ்வாறாயினும் ஆசிரியர்கள் தொழிற்சங்க நடவடிக்கையில் ஈடுபட்டாலும் தற்போதைய சந்ததியினர் அதனை பொருட்படுத்தாமல் தமது கல்வி தேவைகளை பூர்த்தி செய்து வருவதாக அமைச்சர் சுசில் பிரேமஜெயந்த நேற்று நடைபெற்ற வைபவம் ஒன்றில் தெரிவித்துள்ளார். இந்த தேர்தலில் எங்களுக்கு இருக்கின்ற ஒரு வழியாக, மிக முக்கியமான வழியாக, எங்களுடைய கோரிக்கைகளை ஏற்றுக்கொள்ளாத சிங்கள தலைவர்களை அவர்கள் கொண்டு வருகின்ற இந்த தேர்தலில் புறக்கணிக்க வேண்டும் என்ற சிந்தனை காணப்படுவதாக சமூக அரசியல் செயற்பாட்டாளர் ராஜ்குமார் ரஜினிகாந்த் தெரிவித்துள்ளார். மக்கள் போராட்ட முன்னணி ஸ்தாபிக்கப்பட்டுள்ளமை குறித்து செய்தியாளர் மாநாட்டில் கருத்து தெரிவிக்கும்போது அவர் இவ்வாறு தெரிவித்துள்ளார். தமிழர்கள் தங்களுக்குரிய தேசிய இனப்பிரச்சினைக்கான தீர்வும் தங்களுக்கு எதிராக நிகழ்ந்து கொண்டிருக்கின்ற ஒடுக்குமுறைக்கு எதிரான ஒரு தீர்வு திட்டமும் தொடர்பாக சிங்கள பேரினவாத அரசுகளோடு பேசி போராடி உயிர்களை விட்டு இறுதியாக ஒரு மாபெரும் விரக்தி மனநிலையை அடைந்திருக்கின்றார்கள். இந்த தேர்தலில் எங்களுக்கு இருக்கின்ற ஒரு வழியாக, மிக முக்கியமான வழியாக, எங்களுடைய கோரிக்கைகளை ஏற்றுக்கொள்ளாத சிங்கள தலைவர்களை அவர்கள் கொண்டு வருகின்ற இந்த தேர்தலையும் புறக்கணிக்க வேண்டும் என்ற சிந்தனை தான் இருந்தது. ஏனென்றால் தமிழ் மக்களினுடைய பிரதான அரசியல் கோரிக்கைகள் எதுவும் முன்னிலைப்படுத்தப்படாமல் வெறுமனே மீண்டும் ஒற்றை ஆட்சிக்குள் ஒரு மூன்றாம் தர இனமாக வடகிழக்கு மக்கள் நடத்தப்பட வேண்டும் என்ற அதே சிந்தனையோடு பலர் தங்களுடைய அரசியல் விஞ்ஞாபனங்களை தயார் செய்து கொண்டிருக்கின்றனர். மறுமுனையிலே வழக்கம் போல் சிங்கள தலைவர்கள் தென்னிலங்கையில் ஒன்று கூறிவிட்டு வடகிழக்கில் வந்து அதிகார பரவலாக்கல் தொடர்பான நாடகங்களை ஆடுவது இன்று வரை தொடர்ந்து கொண்டிருக்கின்றது. நாங்கள் மக்கள் போராட்ட முன்னணிக்கான களத்தை உருவாக்கும் பொழுது என்னுடைய சிங்கள நண்பர்களுக்கு மிக தெளிவாக கூறிய விடயம், முன்னர் செய்தது போல், ஏனைய தலைவர்கள் செய்வது போல் நாம் எமது மக்களை ஏமாற்ற முடியாது. நாம் எமது விடயங்களை தெளிவாக தேர்தல் விஞ்ஞாபனங்களில் கூறுவதோடு மட்டுமல்லாமல் சிங்கள மக்களுக்கு அரசியல் அதிகார பரவலாக்கம் தொடர்பாக மிக தெளிவான விடயங்களை முன்வைக்க வேண்டும் என்ற பிரதான கோரிக்கையை வைத்திருந்தேன். அந்த அடிப்படையில் சுயாட்சியுடன் கூடிய தன்னாட்சி அதிகாரம் மிக்க அலகுகளை, சுய ஆட்சி ஒன்றை ஏற்படுத்தும் அலகுகளை உருவாக்குவதற்கான அடிப்படை வரைவு திட்டம் முன்மொழியப்பட்டுள்ளது. அது மட்டுமன்றி ஒற்றையாட்சி முறை முற்றாக நீக்கப்பட்டு இந்த நாட்டில் எண்ணிக்கை அடிப்படையில் குறைவாக இருக்கக்கூடிய மற்றைய இனங்கள் அரசியல் அதிகாரம் ஒன்றை பெறும் வகையில் பாராளுமன்றத்திற்கு சமமான அதிகாரமுடைய சபைகள் உருவாக்கப்பட்டு பௌத்த சிங்கள பேரினவாதத்தால் உருவாக்கப்படும் பாராளுமன்றத்தால் அவர்களை நசுக்க முடியாது என்கின்ற அடிப்படை, அவர்கள் சார்பாக முடிவெடுக்க முடியாது என்ற அடிப்படை, அதிகாரங்கள் மீளப்பெற முடியாத ஒரு தீர்வு திட்டம் முன்மொழியப்பட்டுள்ளது. அது மட்டுமன்றி ஒரு மொழிக்கான முன்னுரிமை, மற்ற மொழிகளை புறக்கணித்தல் போன்ற விடயங்களுக்கான சரியான திட்டவட்டமான முடிவுகள் எடுக்கப்பட்டுள்ளன. அரசியல் அமைப்பிலே கூறப்பட்டுள்ள ஒரு மதத்திற்கான முன்னுரிமை என்பது முற்றாக நீக்கப்பட்டு அனைத்து மதங்களுக்குமான சம உரிமை, மதங்கள் அரசியல் தலையீடு செய்யக்கூடாது என்ற இன்னும் ஒரு விடயமும் நாங்கள் முழுமையாக முன்வைத்துள்ளோம். அது மட்டுமன்றி யுத்தத்தால் ஏற்பட்ட விளைவுகளான காணாமலாக்கப்பட்டோர், யுத்த குற்றங்கள், யுத்தத்தால் உயிரிழந்தவர்கள், அவர்களுக்கான பொறுப்புக்குரல், ஏற்கனவே விட்ட பிழைகளை ஏற்றுக்கொள்ளுதல், அதை ஏற்றுக்கொண்டு அதற்கான தீர்வை முன்வைத்தல், அந்த தீர்வை தொடர்ந்து அடுத்த கட்ட நிலைக்கு எங்களை முன்னோக்கி கொண்டு செல்றல் போன்ற விடயங்கள் மிக தீர்க்கமாக ஆராயப்பட்டு எழுத்து வடிவில் ஏற்படுத்தப்பட்டுள்ளது. எனவேதான் நாங்கள்
ஒரு மிக நீண்ட காலமாக கேட்டுக்கொண்டிருந்த மிக முக்கியமான விடயங்களுக்கு மிக மிக காத்திரமான பதில்கள். நாங்கள் முன்னோக்கி செல்லக்கூடிய சில முக்கியமான அணிகள் எங்களோடு இணைந்திருக்கின்றது. எனவே ஒரு வடகிழக்கு தமிழர் என்ற அடிப்படையில் இந்த கூட்டணியின் மேல் நான் மிகுந்த நம்பிக்கை வைத்துள்ளேன். ஏற்கனவே பலதரப்பட்ட ஏமாற்றங்களை நாங்கள் சந்தித்திருந்தாலும் கூட நான் மிக நீண்ட காலம் இவர்களோடு வேலை செய்கின்றேன். எங்களுடைய பிரச்சனைகளை இவர்கள் நன்கு அறிவார்கள். எனவே சரியான பாதையில் தமிழர்களை ஏமாற்றாமல் இவர்கள் பயணிப்பார்கள் என்று நான் நிச்சயமாக நம்புகின்றேன். அந்த அடிப்படையில் இந்த நாடு முன்னேற சரியான ஒரு அதிகார பரவலாக்களை நாங்கள் முன்வைத்திருக்கின்றோம். அந்த அதிகார பரவலாக்கள் இன்னும் பலரோடு நாங்கள் பேசுவோம். நிச்சயமாக வடகிழக்கு தமிழர்களோடும் நீண்ட உரையாடல்களுக்காக நாங்கள் காத்திருக்கின்றோம். அசாம் மற்றும் அருணாச்சல பிரதேசத்தில் இடைவிடாது கடந்த 4 நாட்களாக பெய்து வரும் தொடர் மழையால் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளது. இந்த வெள்ளப்பெருக்கினால் 15 மாவட்டங்களில் 1.61 லட்சம் பேர் பாதிக்கப்பட்டுள்ளதாகவும் இதுவரையில் 26 பேர் உயிரிழந்துள்ளதாகவும் இந்திய ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன. அசாம் மாநில பேரிடர் மேலாண்மை ஆணையத்தின் அறிக்கையின்படி ஹைலகண்டி மாவட்டத்தில் நேற்று ஒருவர் வெள்ள நீரில் மூழ்கி உயிரிழந்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. அசாம் மாநிலம் கரீம்கஞ்ச் படர்பூர் பகுதியில் தொடர் மழை காரணமாக நேற்று இரவு ஏற்பட்ட நிலச்சரிவில் 3 சிறுவர்கள் உள்ளிட்ட 5 பேர் உயிரிழந்துள்ளதாக போலீஸ் பிரிவு தெரிவித்துள்ளது.